அனைவருக்கும் வணக்கம். ஜாபாஸ் நியூஸ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் வந்து ரேஷன் கடையில் வந்துட்டு வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ரேஷன் கடையில் வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக் வைஸாக எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத நம்ம பார்க்குவோம். எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குவோம். என்னென்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ சேலரி அப்படிங்கிற டீட்டெயிலை முழுசாக பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு என்றைக்கு உங்களுக்கு கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, 3/5/2023 வரையும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மட்டும் மறக்காமல் உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா மறுபடியும் ரேஷன் கடை வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இது கொஞ்ச நாளாக இப்போ ஒரு 2 மாதமாக வந்து வராமல் இருந்துச்சு. ஸோ இப்போ மறுபடியுமே வந்திருக்கு. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் ராணிப்பேட்டை மண்டலத்தில் தான் வந்திருக்கு. 7/4/2023 தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவல வளாகம், 4வது தளம், ஏ பிளாக், ராணிப்பேட்டை மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ போஸ்டிங் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து தேர்வு செய்யப்படுவர்களின் எண்ணிக்கை வந்துட்டு பருவகால பட்டியலத்தர் 80, பருவகால காவலர் வந்து 80, ஆண்கள் பெண்கள் இருவருமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா, இளங்கலை அறிவியல், வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு படிச்சுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 8th நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும், 8th முடிச்சிருந்தாலே போதும். இனச்சூழ்ச்சி வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்பிசி இவங்களுக்கு வந்துட்டு 37, எம்பிசி, டிஎன்சி, பிசி இவங்களுக்கு 34, ஓசிக்கு 32 கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு வந்துட்டு பருவகால அதுக்கு வந்து 37, எம்பிசி, டிஎன்சிக்கு வந்துட்டு பருவகால காவலரில் 34, ஓசிக்கு வந்து 32 கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு. ஸோ இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா, 5285 ப்ளஸ் படி, ப்ளஸ் வந்து 3449 அகவிலைப்படி, மற்றும் 4/1 போக்குவரத்து படி வந்து 120 சொல்லி கொடுத்துருக்காங்க. பருவகால பட்டியல் எடுத்திருக்கு. பருவகால காவலருக்கு பார்த்திங்க அப்படின்னா, 5218 ப்ளஸ் 3449 அகவிலைப்படி, மற்றும் 4/1 100 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணம் தகுதியுடைய விண்ணப்பதாரர்களுக்கு உரிய சான்றுகளுடன் முதுநிலை மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 4வது ஏ பிளாக், ராணிப்பேட்டை மாவட்டம் என்ற முகவரியில் அலுவலக வேலையாளர்களில் நேரடியாக விண்ணப்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் வந்து 3/5/2023 மாலை 5 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் வந்து மேற்கண்ட முகவரியில் 10/4/2023 அன்று முதல் அலுவலக வேலையாளர்களில் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் வந்துட்டு இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். ஸோ இதுக்கான ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் அங்கே போயிட்டு வேலை நாட்களில் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி நீங்கள் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட 80/80 160 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இதுக்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாகவே இவங்க கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்துக்கு. நீங்கள் வந்துட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வரும்போது நான் நிச்சயமாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஜாபக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. மேலும் இதை தகவலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.